Hi friends, welcome to Tutor Joe's. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்காஃப் எப்படி ரெடி பண்றதுன்றத பார்த்தோம். இப்போ இதோட கண்டினியூஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்காஃபை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு காப்பின்றத கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, மறுபடியும் எடிட்ல போயிட்டு பேஸ்டின் ஃப்ரண்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று டூப்ளிகேட் கிரியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த செலெக்ஷன் டூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செலெக்ஷன் டூல் மூலயமா என்ன பண்ணுங்க, நம்ம காப்பி எடுத்து அந்த ஸ்காஃப் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு நம்ம நார்மலாக போட்டு இந்த பாக்ஸோட ஷேப்பெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி அதை தள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம டூப்ளிகேட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்காஃபு, அதை வந்துட்டு நம்ம அதோடைய சைஸஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி இருக்கும்போது பெருசாகவும் பின்னாடி இருக்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் சின்னதாக தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்கான சைஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சின்னது பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அரேஞ்சில் போயிட்டு சென்டு டு பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பின்னாடி போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்காஃபோட டிசைன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும், ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இங்கே இருக்கிறதான டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கான ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம அதுக்குன்னு இந்த கார்னர் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அது அந்த கார்னர்ஸாக நமக்கு மறைக்கிறதுக்கு தான் நம்ம மறைஞ்சிரும், ஓகேங்களா. இங்கே மேலே இருக்க இந்த ஸ்காஃப் வந்து நமக்கு மறைச்சிரும், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சைடு இந்த ரெண்டு சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணால் போதும், இது சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஓகேங்களா. ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸ் மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நவுச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்லாம் இந்த கார்னர் இந்த பாக்ஸ் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் கன்வீனியன்ட்டோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த கலர்ஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கார்னர்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த லாஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ போட்ட இந்த மூணு ஸ்காஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாக்ஸஸ்க்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, முன்னாடி ஃப்ரண்ட்டாக இருக்கிற ஸ்காஃப் வந்து நமக்கு மறைச்சிருக்கு, ஓகேங்களா. முன்னாடி இருக்க சைடு வந்து நமக்கு மறைச்சிருக்கு, ஆனால் நம்ம ஃபோர்த்தாக போட்டது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மறைக்கிறதுக்காக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை மட்டும் நம்ம கரெக்டாக இப்போ நாலு பக்கமும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், சேம் அதே மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலயமா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே எட்ஜில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கார்னரில் ஃபில் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணி அதாவது இந்த நவுத்தி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் ஃபைனலுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இதுவும் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலிமா நீங்கள் நவுத்திக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் ஃபில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரேடியன்ட் கலர் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்காஃப், அதிலே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், கிரேடியன்ட் கலர் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கலர்ஸாக ஃபில் ஆகிற மாதிரி வரும், ஓகேங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இப்போ நமக்கு ஸ்காஃப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசைன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிசைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்கள், இங்கே நமக்கு ரெக்டாங்கிள் ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்லைன் நமக்கு இருக்கக்கூடாது. இதிலே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, ரெண்டு கலர்ஸ் எடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர், இன்னொன்று க்ரீன் கலர், ரெண்டு கலர் எடுத்துருக்கோம். நமக்கு இப்போ நம்ம போட்ட ரவுண்டட் ரெக்டாங்கிள் ரவுண்டட் ரெக்டாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராகவும், கீழே போட்ட எலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலராகவும் இருக்கணும். நம்ம என்ன கலர் ரோஸ் கொடுத்தோமோ அந்த ரோஸ் கலர் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. போட்டுட்டு இது என்ன பண்ணுங்கள், குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஜி, அப்படி இல்லைனா ஆப்ஜெக்டில் போயிட்டு இங்கே குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி செலக்ட் ஆகும். நம்ம சின்னது பண்ணிக்கலாம், எந்த அரே என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் டூப்ளிகேட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள்,
நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் இருக்குது இந்த டிசைனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் ரோஸ் கலர் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸாக டிஃப்ரெண்ட்டாக தரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவே என்ன பண்ணுங்கள், அன்குரூப் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப்புன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இதை என்ன பண்ணுங்கள், இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்டின் ஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து நமக்கு எந்த இடத்துல காப்பி பண்ணோமோ அதே இடத்துல நமக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இது என்ன கலர் கொடுத்தனோ அந்த கலர் நான் என்ன பண்ணுறேன், ரோஸ் கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட எலிப்ஸ் கலர் பார்த்தீங்க, அதாவது சர்க்கிள் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு குரூப் பண்ணிக்கோங்க. எடிட்டில் ஆப்ஜெக்டில் போயிட்டு குரூப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வைங்க. ஓகேங்களா, வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஆல்ட்டு உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைனை வந்துட்டு இன்னும் டூப்ளிகேட் கூட எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதே மாதிரி இங்கேயும் வேணும், ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்காஃப் ரைட் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டால் தான் இதே ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரொட்டேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு இதோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அன்குரூப் பண்ணணும். ஸோ நான் ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப்புன்றதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கீபோர்டில் டெலிட்டுன்றதை கொடுத்துட்றேன். ஓகேங்களா, டெலிட் பண்ண நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு பேசிக்காக எப்படி ஒரு ஸ்காஃப் ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.